गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानां भेषजे भवरोगिणां निधये सर्वविद्यानां श्रीदक्षिणामूर्तये नमः। हर नमः पार्वती पतये हर हर महादेव। அம்பாளோட அபரிமிதமான கட்டாட்சத்தினாலையும் ஆச்சாரியாளோட ஆசிர்வாதத்தினாலையும் மூக்க பஞ்சசதியில் மந்தஸ்மித சதகத்தில் 90 ஸ்லோகங்கள் பார்த்துட்டோம். இன்னைக்கு 91st ஸ்லோகத்திலேருந்து பார்க்க போகிறோம். க்ஷேபியா க்ஷபயந்து கல்மஷபயானி அஸ்மாக்கம் அல்பஸ்மித ஜோதிர்மண்டல சங்கரமாஹ தவ சிவே காமாட்சி ரோச்சிஷ்ணவ பீடா கர்மட கர்ம கர்ம சமய வியாபார தாப அனல ஸ்ரீபாத நவ வர்ஷ ஹர்ஷண சுதா ஸ்ரோதஸ்வினீஷீகராஹ. எதுகையும் முனையுமாக கொப்பளிக்க ஒரு கவிநயம் இதில் ஆச்சாரியாள் இந்த ஸ்லோகத்தை பண்ணியிருக்கா. சௌந்தரிய லஹரிக்கு காம்பீரியம், மூக பஞ்சசத்தியில் மாதுரியம், மதுரமாய் சுத்தி வளச்சு அழகாக அம்பாளை பிரார்த்தனை பண்ணுறது மூக பஞ்சசத்தியினுடைய அழகு. அந்த அழகை திருப்பியும் எடுத்து காட்டுறார். க்ஷேபியாஹ க்ஷபயந்து கல்மஷ பயானி அஸ்மாக்கம், இதுதான் சப்ஜெக்ட். அம்மா அஸ்மாக்கம் எங்களுக்கு கல்மஷ பயானி. கல்மஷம் அப்படின்னா டர்ட்டின்னு அர்த்தம், டர்ட்டின்னு ஒரு அர்த்தம். ஒரு நரகத்துக்கு கல்மஷம்னு பேர் உண்டு. ஏதோ பல நரகங்கள் சொல்கிறா, அதில் ஒரு நரகத்துக்கு கல்மஷம்னு பேர். இன்னொன்று பாபம், மூணுமே சம்பந்தப்பட்டது தான். அழுக்கு, மன அழுக்கினால் வருவது பாபம், பாபத்தினால் சித்திக்கிறது நரகம். இந்த கல்மஷ பயானி, இந்த பயங்களை ப்ளூரலில் போட்டுட்டார், ஒரு பயம் இல்லை பல பயம். க்ஷபயந்து ஒழிச்சு கட்டட்டும், பொறுமையாக ஒழிச்சு கட்டலாமோ, பயானி நிறையா சொல்லிருக்கியே. இல்லை இல்லை, க்ஷேபியா ஏஎஸ்ஏபிங்கிறோமோ இல்லையோ, ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னு, அதுதான் க்ஷேபியா. ஆஸ் சூன் அஸ் பாசிபிள்னால் உடனேன்னு இருக்கும், யாருக்குமே நம்ம டைம் கொடுக்க மாட்டோம், இப்போவே ஆனோமோ இல்லையா. அப்படி இப்போவே அஸ்மாக்கம் எங்களுடைய, தனியாக தன்னை சொல்லிக்கல, எல்லாரையும் சேர்த்துன்றுட்டார். சேர்த்துண்டு கல்மஷ பயானி க்ஷபயந்து. எங்கேருந்து வந்தது உங்களுக்கு பயம், எதை பார்த்து பயப்படுறேன் அப்படின்னா, தித்தீயாத்வை பயம் பவதி, தன்னை தவிர வேறு ஒன்றை பார்க்கும்போது பயம்ங்கிறது வருது. ஏதஸ்மின் உதரமந்தரம் குருதே தத்த தஸ்ய பயம் பவதி. இன்னொரு உபனிஷத்து, தைத்திரிய உபனிஷத்து. இதிலிருந்து கொஞ்சம், இந்த அத்வைத பாவத்திலிருந்து கொஞ்சோண்டு வித்தியாசம் இருந்தாலும், ஏதஸ்மின் அந்தரம் ஊத்த அறம் அந்தரம் குருத்தே, துளியூண்டு வித்தியாசம் இருந்து ஒருவேளை கொஞ்சம் துவைதம் மனசில் வந்தாலும் தத்த தஸ்ய பயம் பவதி, பயம் வந்துடும். என்ன பயம், இது இப்படி ஆகிடுமோ, என்னோட இன்ட்ரெஸ்ட் ப்ரொடெக்ட் ஆகாத போயிடுமோ, நான் என்பதை லிமிட்டடாக வச்சுட்டு இருக்கிற போது என்னோடதுங்கிறதும் லிமிட்டட் ஆகிடுறது. லான் என்கிறதை லிமிட்டடாக வச்சுக்கிற போது என்னோடதுங்கிறது லிமிட்டட் ஆகிடுது, என்னோடதுங்கிறது லிமிட்டட் ஆகிடுற போது என்னோடதோட ப்ரொடெக்ஷனுங்கிறது வந்துடுறது, என்னோடது ப்ரொடெக்ட் ஆனும் அப்படின்னு நினைக்கிற போது ப்ரொடெக்ட் ஆகாதோ அப்படிங்கிற பயம் வந்துடுறது. இந்த பயம் எதில் போய் முடியறது, எதையோ ஒன்று நம்ம அடையிறதுலையும், அந்த அடைந்த பின் அது போகிவிடுமோ என்கின்ற துக்கத்திலையும் முடிஞ்சு, இந்த பயமும் சம்சாரமும் பவமும் சம்மந்தப்பட்டதாகிடுறது. இப்போ இதுக்கெல்லாம் ஆதி காரணம் என்ன,
அத்வைத பாவம் சித்திக்காதது. இப்போ என்னுடைய கல்மஷ பயத்தை போக்குன்னு கேட்டால் என்ன அர்த்தம், உண்மையான அர்த்தம் என்னன்னு கேட்டால் எனக்கு அத்வைத்தம் சித்திக்கணும்னு ஆச்சாரியால் கேட்குறார். அகம் பிரம்மாஸ்மிங்கிறது எனக்கு உணரப்பட்டவனாய் நான் பிரம்மவிதாம் வரனாய் மாறணும்னு கேட்கறத எப்படி கேட்கிறார், அஸ்மாக்கம் கல்மஷபயாணி க்ஷேபியாஹா க்ஷபயந்து, எங்களுடைய பாபம் என்னும் பயத்தை ரொம்ப சீக்கிரமாக போக்கடிக்கட்டும். எது போக்கடிக்கணும், அல்பஸ்மித ஜோதிஹி மண்டல சங்கரமாக. அல்பஸ்மித அப்படின்னா மந்தஹாசம், மந்தஹாசத்தினுடைய ஜோதிர் மண்டலம் அதனுடைய ஒளியின் கூட்டம் அவற்றின் சஞ்சாரங்கள் அவனுடைய சங்கரமாக. இப்போனா என்ன அர்த்தம், அது எங்கேயோ இருக்குது ஒளின்னு இருக்கக்கூடாது, அந்த ஒளி என்னோட பாபம் இருக்கிற இடத்துக்கு வரணுமோ இல்லையோ அந்த இடத்துல வந்து ஒரு ரூட்டூர் போடணும். அது ஒரு டூர் போட்டுட்டு போச்சுன்னா இந்த இருக்கிற இத்தனை பாப கூட்டம் இருக்கே அதை ஒழிச்சுட்டு போகும். அப்போது அல்பஸ்மித ஜோதிர் மண்டல சங்கரமாக யாரோடது, தவ சிவே காமாட்சி, ஹே காமாட்சி சிவே, மங்களமானவள் சிவனின் பெண் ஸ்வரூபம் நீதான் சிவே. அப்படியாப்பட்ட உன்னுடைய அல்பஸ்மித ஜோதிர் மண்டல சங்கரமாக அஸ்மாகம் கல்மஷபயானி க்ஷேபியாக க்ஷபயந்து. அது எப்படி இருக்கு அந்த உன்னுடைய அல்பஸ்மித ஜோதிர் மண்டல சங்கரமாக அப்படி இருக்குன்னா, ரோச்சிஷ்ணவா, ரொம்ப பிரகாசமாக இருக்கு. இப்படி அப்படின்னு வர்ணிக்க முடியாத ஒரு பிரகாசமாக இருக்கே அந்த ஜோதிர் மண்டல சங்கரமங்கள். இந்த ஜோதிர் மண்டலத்தினால் நீ கல்மஷ பயானிங்கிறியே அவ்வளோ பெரிய கல்மஷ கூட்டத்தை ஒழிக்க முடியுமான்னா முடியும். இதேதோ ஒன்று ஜீரோ வாட்ஸ் பல்பில்ல உன்னோட ஜோதிர் மண்டல சங்கரமங்கள் அதெல்லாம் ரோச்சிஷ்ணவாக ரொம்ப ஒளி பொருந்தியவை, அதனால் அது முடியும். அது மட்டுமா, அது எப்படியாப்பட்டது, பீடா கர்மட கர்ம கர்ம சமய வியாபார தாபானல ஸ்ரீபாதாக நவ வருஷ ஹர்ஷண சுதா ஸ்ரோதஸ்வினி சீகராக. எல்லா அப்ஜெக்டிவ் எப்படி இருக்கு, இது நன்னா தாபம் இருக்கிற போது மழை பெஞ்சு தின்னால் கொற்ற கோடையில் கொஞ்சம் ஒன்று ட்ரிசில் பண்ணி தின்னா எவ்வளவு நம்மளுக்கு குளிர்மையாக இருக்கு. இந்த கோடை இருக்கே கர்ம சமயம், கர்மம்னாக்க கோடையினுடைய சமயம், கர்ம சமயம் இருக்கே அதனுடைய வியாபாரம் என்ன, அதனுடைய வேலை என்ன, கர்ம சமயத்தினுடைய வியாபாரம் பீட்டா கர்மட்ட கர்மம். இந்த வெயில் காலம் இருக்கே கோடைக்காலம், தகிக்கிற கோடைக்காலம் பீட்டா கர்மட்டன்னா இருக்கு. பீடா கர்மட்டன்னாக்க அடுத்தவாளை ஹிம்ச பண்ணுறது தான் தொழில், அதோட தொழில் என்ன, கர்மட்டன்னாக்க அதையே தொழிலாக வச்சுட்டு இருக்கிறவன். பீடா கர்மட்டன்னாக்க பீடை பண்ணுறதே, அடுத்தவாளுக்கு தொந்தரவு கொடுக்கறதையே தொழிலாக கொண்ட கோடைக்காலத்தினுடைய வேலை இருக்கே அதனுடைய கர்மா, அது என்ன வேலை, தாபானலம், சுட்டெரிக்கும் வெயில், சுட்டெரிக்கும் நெருப்பாய் அடுத்தவர்களுக்கு பீடை கொடுப்பதையே தன்னுடைய வேலையாக கொண்டுள்ள கோடை காலத்தின் கர்மத்தின் போது அந்த கர்மத்தை ஸ்ரீபாதாக, இந்த இடத்துல ஸ்ரீபாதாகனாக்க என்ன வந்து விழருது, ஏதோ ஒன்று விழருது, அதற்கு எதிரியாக ஒன்று வந்து விழுந்து அதை ஒழிக்கிறது. அப்போது இந்த கோடையினுடைய தாபானலம் இருக்கே இந்த கொடுமை, அந்த கொடுமையை ஒழிக்கிறதாக இருக்கிறது எது, ரோச்சிஷ்ணவாக தவ அல்பஸ்மித ஜோதிர் மண்டல சங்கரமாக. அப்படியாப்பட்டது உன்னுடைய புன்னகையின் ஒளிக்கூட்டங்கள் என்னும் மண்டலங்களினுடைய சஞ்சாரம் இருக்கே ஒளி பொருந்தியதாக இருக்கிற அந்த சஞ்சாரங்கள் கோடை காலத்தின் பீடை கொடுப்பதையே தொழிலாக கொண்டுள்ள கோடை காலத்தின் கர்மமான தாபத்தை ஒழிப்பவைகளாக இருக்கு. எப்படி, நவ வருஷ ஹர்ஷண சுதா ஸ்ரோதஸ்வினி சீகரா.
அப்படி ஒரு கோடை இருக்கிற போது சிலீர்னு ஒரு புது மழை தூறல் போடுறதுன்னு வச்சுப்போம், அது எவ்வளவு அமிர்தமாக இருக்கும். அப்பாடா, அந்த கோடையில் அந்த தூறல் போட்டு இந்த மண் வாசனை வந்து இந்த பூமி குளிர்றத ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்கோ, மனசுக்கு எவ்வளோ ஒரு அப்பாடான்னு ஃபீலிங் வருது. நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம் சின்ன வயசில் கிராமங்களில் கொளுத்துற வெயிலில் சாயங்காலத்தில் அப்படி மழை அப்படி தூறி அந்த கொளுத்தின் இருக்கிற பூமியில் அது பட்டு அந்த உஷ்ணம் வெளியில் வந்து இந்த மண்ணு குளிர்ந்து அந்த ஒரு மண் வாசனை வெளியில் வருது இருக்கே, எவ்வளோ ஒரு ஆனந்தம். நவ வருஷ திடீர்னு வந்திருக்கிற ஒரு மழை ஹர்ஷன மனசுக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கறது. எப்படி எப்படி இருக்கு அந்த மழை சுதா, அதுவும் சாதாரண மழையா இல்லை, சுதா ஸ்ரோதஸ்வினி ஸ்ரோதஸ்வினி சீக்கரா அமிர்த என்னும் அருவி இருக்கே, அமிர்த ஸ்ரோதஸ்வினா அந்த இடத்துல பெருக்குன்னு எடுத்துக்கணும், அருவின்னு சொல்லலாம் பெருக்கு, அமிர்த பெருக்கின் துளிகள் பெருக்கு இருக்கே. இப்போ அருவி ஒன்று இருக்குது, கீழே மேலேருந்து கீழே விழுறதுன்னா அதுலேருந்து ஜலம் தெளிக்கும், அந்த தெளிக்கிற ஜலம் அந்த அருவிக்கு கொஞ்சம் தூரத்தில் நம்ம போய் நிற்கிற போது கூட பூந்தூரலாக நம்ம மேலில் விழும், அந்த பூந்தூரலாக அது விழற போது ஒரு ஆனந்தம் ஏற்படும். ஏன்னா அந்த அருவி குளிர்ச்சியாக இருக்குது, அதனுடைய துளிகள் இருக்கே தெரித்து வர துளிகள் அதனுடைய பெருக்கிலிருந்து அந்த துளி நம்ம பேரில் விழற போது அந்த பூந்தூரலா மனசுக்கு ஒரு ஆனந்தத்தையும் ஒரு அமைதியையும் கொடுக்கறது. இது சாதாரணமான அருவிக்கே இப்படி, இதுவோ அமிர்தமேயான அருவி. எங்கேந்து வருது இது? சாக்ஷாத் பரதேவதையின் முக கமலங்களில் இருந்து வர புன்னகை என்னும் பெருக்கினுடைய துளிகள். எப்படி இருக்கும், எவ்வளவு அமிர்தமயமாக இருக்கும், எந்த தாபத்தையும் போக்கக்கூடியது, எந்த பீடா கர்மட்டனை பற்றி நம்ம இங்கே பேசின்னு இருக்கோம், சம்சாரம்ங்கிற பீடா கர்மட்டன், அப்படி இருக்கிற அந்த கோரமான வெயில் காலத்தில் மழை விழுந்தால் எப்படி வந்து மனசு குளிர்ந்து அந்த தாபம் போகுமோ அந்த மாதிரி இந்த சம்சாரம்ங்கிற தாபத்தில் மாட்டின் இருக்கிற எனக்கு அமிர்த பெருக்கின் திவலைகளை போல் என் மேலே விழுந்து என்ன பண்ணணும், கல்மாஷ கல்மஷ பயானி க்ஷபயந்து க்ஷேபியஹ. என்ன சொல்ல வரார், அம்மா உன் புன்னகை இருக்கே ஒளி பொருந்திய புன்னகை, உன் மந்தஸ்மிதத்தின் புன்னகையின் ஒளி கூட்டங்கள் இருக்கே அது ஒளி பொருந்தியவைகளாக இருக்கு. அது எப்படி இருக்கு, கோடை காலத்தில் யார் ஒருவன் பீடிக்கப்பட்டவனாக இருக்கானோ அவனுக்கு அந்த சூட்டுனால் பீடிக்கப்பட்டவனுக்கு மழையின் துளிகளானது மேலே தெரிக்கும் போது எப்படி அந்த உஷ்ணத்தை குறைச்சி ஆனந்தத்தை தரதோ அந்த மாதிரி என்ன மாதிரி ஒருத்தன் இந்த கல்மஷ பயத்தினால் இந்த சம்சாரம்ங்கிற தாபத்தில் மாட்டின் இருக்கிறவனுக்கு ரிலீஃப் கொடுக்கக்கூடியது, அதனால் என்னுடைய பயங்கள் எல்லாம் உடனே அது போக்கட்டும் அப்படின்னு சொல்லி என்னதை கேட்டார், அத்வைத சித்தி வேணும்னு சொல்லி கேட்குறார். இப்போ முன்னாடியே பார்த்துருக்கோம், அத்வைத்தம் சித்திக்கணும்னா ஈஸ்வரானுகிரகம் வேணும்னுட்டு நம்ம பார்த்தோம். ஈஸ்வரானுகிரகம் இல்லாமல் அத்வைத சிந்தையோ அத்வைத சித்தியோ ஏற்படாதுன்னு தெரியும் நம்மளுக்கு. அதனால் அம்பாள்கிட்ட பிரார்த்திக்கிறார், அம்மா உன் கருணை இருந்தாலே ஒழிய நித்திய பரமானந்த சுகமான நிலைமையாகிய அத்வைத பாவம் எனக்கு வராது, நான் என்னை உணர்வதற்கு எனக்கு அருள் பண்ணு, என் பாபங்களை போக்குன்னு அம்பாள்கிட்ட கையேந்தி பிரார்த்தனை பண்ணுறார். க்ஷேபியா க்ஷபயந்து கல்மஷபயானி அஸ்மாகமல்பஸ்மித ஜோதிர்மண்டல சங்கரமாக தவ சிவே காமாட்சி ரோச்சிஷ்ணவ பீடா கர்மட கர்ம கர்ம சமய வியாபார தாபானல ஸ்ரீபாதாஹ நவ வருஷ ஹர்ஷண சுதா ஸ்ரோதஸ்வினி சீகராஹ அப்படின்னார். அடுத்த ஸ்லோகம் அம்பாளை பார்த்து ஸ்ரீகாமாட்சி அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸ்ரீகாமாட்சி தவஸ்மிதைந்தவமஹ்புரே பரிஸ்பூர்ஜதி ப்ரௌடாம் வாரிதி சாதுரீம் கலயதே பக்தாத்மனாம் பிரதிபம் தௌர்கத்ய பிரசராஸ்தமஃபடலிகா
साधर्म्यम आविभ्रते किं किं कैरव साहचर्य पदवी रीत्याम न दत्ते पदम। இப்போ ஒரு சந்திரோதயம் ஏற்படுற போது என்னென்னலாம் ஆறுது? சந்திரோதயம் ஏற்படுறதே அலைகள் ஆர்ப்பரித்து மேலே கிளம்புகிறது இல்லையா? சந்திரனுக்கும் அலைகளுக்கும் ரொம்ப சம்பந்தம் உண்டுன்னு நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும். அலைகள் ஆர்ப்பரித்து மேலே கிளம்புதல் சந்திரோதயத்தோடு சம்பந்தப்பட்டது. இருட்டு கூட்டம் ஓடி போது சந்திரோதயத்தோட சம்பந்தப்பட்டது. ஆம்பல் பூப்பது, குமுதம் பூர்க்கிறது சந்திரோதயத்தோட சம்பந்தப்பட்டது. இப்போ அம்மா உன்னுடைய புன்னகை என்னும் சந்திரோதயம் இருக்கே, அது ஏற்படுற போது இது மூணும் ஏற்படுறது. என்னென்ன இந்த மூணு லிஸ்ட் சொல்கிறேன் கேளு அப்படிங்கிற ரம்பாள்கிட்ட. ஸ்ரீ காமாட்சி, அம்மா காமாட்சி, தவ ஸ்மித ஐந்தவ மகஹா பூரே. பூரம்னா வெள்ளம், மகஹானா ஒளி, ஒளி வெள்ளம். என்ன ஒளி வெள்ளம்? ஐந்தவ மகஹா பூரே, இந்துவினுடையது ஐந்தவம். இந்தோஹோ இதம் ஐந்தவம். இந்த இந்துவினுடைய சந்திரனுடைய ஒளி வெள்ளம் இருக்கே, என்ன சந்திரன்? ஸ்மித ஐந்தவ, புன்னகை என்னும் சந்திரனின் ஒளி வெள்ளம். யாரோட புன்னகை? தவ ஸ்மித ஐந்தவ மகா பூரே. நீ யாரு? ஸ்ரீ காமாட்சி. ஸ்ரீ காமாட்சி தவ ஸ்மித ஐந்தவ மகா பூரே. பரிஸ்பூர்ஜதி, அப்படி வெடிச்சு வெளியில் வருது அந்த வெள்ளம். சந்திரோதயம் ஏற்படுறது, திடீர்னு வானம் முழுக்க விளச்ச அப்படியே அமுதம் நிரம்பியதாக ஆறுது. இப்போ வெள்ளம் வந்ததுன்னா நதிகள்லாம் என்ன ஆகும், கடல்லாம் என்ன ஆகும்? வெள்ளமெல்லாம் கடலில் போய் விழும், கடல் ரொம்ப மேலே வரும் இல்லையா? கரையை தாண்டி கொஞ்சம் முன்னாடி வந்து நன்னா உப்பி இருக்கும் கடல். அது மட்டுமல்ல, அந்த வெள்ளம்னால மட்டும் இல்லை, இங்கே சந்திரன் வேற. இது சந்திரனை பார்த்த உடனே கடல் பொங்கருது. எந்த கடல் பொங்கருது இங்கே? பக்தாத்மனாம் பிராதிபம் வாருதி சாதுரீம் கலயதே ப்ரௌடாம். ப்ரௌடாம் அப்படின்னாக்க என்ன? கம்பீரம்னு இந்த இடத்துல அர்த்தம். என்ன ஆறுது? பக்தாத்மனாம் பிராதிபம். பிராதிபம்னா ஞானம், பக்தாத்மனாம். இந்த வார்த்தையை கொஞ்சம் நம்ம ஜாகிரதையாக பார்க்கணும், பார்ப்போம். முதல்ல இப்படி பார்ப்போம், பக்தர்களினுடைய ஞானம் இருக்கே, என்ன ஞானம்? விஷய ஞானமாக இல்லை, அதை பார்க்க போகிறோம். பக்தாத்மனாம் பிராதிபம், அவளுடைய ஞானம், உன்னுடைய புன்னகை பட்ட உடனே அவளோட ஞானம் என்ன ஆறுது? வாரிதி சாதுரீம் கலயதே. எப்படியாப்பட்ட வாரிதி? வாரிதினா கடல், அதனுடைய சாதுரியம், அதனுடைய நிலைமையை, அதை போல கலைய. சாதுரியனாக ஸ்மார்ட்னஸ்னு அர்த்தம். இந்த இடத்துல ஸ்மார்ட்னஸ் என்ன? வாட் இஸ் த பிஹேவியர் ஆஃப் சி வென் தெர் இஸ் ஃபுல் மூன்? அதே பிஹேவியர். கடல் பொங்கிறது இருக்கே, எந்த கடல் இங்கே பொங்கிறது? பக்தாத்மனாம் பிராதிபம், பக்தர்களினுடைய ஞானம் என்னும் கடல். ஞானம் என்பதானது நன்று கம்பீரமாக இருக்கிற கடலின் நிலைமையை அடைகிறது. ப்ரௌடாம் வாரிதி சாதுரீம் கலயதே. இங்கே பக்தானாம்னு போடலை, பக்தாத்மனாம்னு போட்டிருக்கார். என்ன அர்த்தம்? அவர் புண்ணியாத்மா அப்படின்னு சொல்கிறதுக்கும் அவர் புண்ணியவான்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அவர் புண்ணியாத்மானா, அப்படி ஒரு புண்ணியமே உருவெடுத்து வந்தவரோ அப்படின்னு சொல்கிறது. அவர் தானே புண்ணியாத்மான்னு எல்லாரும் புண்ணியம் பண்ணுறோம், எல்லாரும் பாபம் பண்ணுறோம். புண்ணியாத்மான்னு யாரை சொல்லுவோம்? புண்ணியமே உருவெடுத்து வந்ததோன்னு யாரை சொல்ல முடிகிறதோ அவரை புண்ணியாத்மான்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ காளிதாசன் சொல்கிறான், அதாஜினா அஷாடதர பிரகல்பவா ஜுவலன்னிவ பிரம்மமயேன தேஜச விவேஷ கஷ்டித் ஜட்டிலஸ்தபோவனம் ஷரீரபத்த பிரதமாஸ்ரமோயத. அஜினம்ங்கிறத தரித்து கொண்டு நல்லா வாயாடியாக ஒத்தன் நிறையா ஜடையை வச்சுக்கிண்டு வந்தானான்.
எங்கே வந்தான் சாட்சாத் பரமேஸ்வரன் எங்கே வரார் தபோவனத்துக்கு வரார் விவேஷ கஷ்டித்து ஜட்டிலாக நிறையா ஜடையை வைத்து கொண்டு தப்போவனம் எப்படி இருக்கிற அவன் யாரு அதாஜினாஷாடதர பிரகல்பவா ஜுவலன்னிவ பிரம்மமயேன தேஜசா பிரம்ம தேஜஸினால் இப்படியே பல 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 பலன் இருக்கானோ அப்படின்னு சொல்லும்படியாக இருக்கான் அப்படி ஜுவலிக்கின்ற பிரம்ம தேஜஸோடு அந்த உள்ள வரானே அவனை பார்த்தா என்ன தோணித்தான் ஒருவேளை பிரம்மச்சரியமே ஒரு உருவெடுத்து வந்ததோ இந்த பிரம்மச்சரியம்ங்கிறது ஒரு மனுஷ ரூபத்தில் வரணும்னு தீர்மானம் பண்ணிட்டு வந்ததோன்னு சொல்லும்படியாக இருந்ததான் அதே மாதிரி இப்போ பக்தாத்மனாம்னா என்ன அர்த்தம் பக்தியே உருவெடுத்தவாள்னா என்ன அர்த்தம் சதுர்விதா பஜந்தே மாம் சொன்னார் இல்லையோ பகவான் ஆர்த்தி அர்த்தார்த்தி ஜிஜ்ஞாசு முமுட்சு இவன் எதுக்காக பக்தி பண்ணின்றிருக்கான் அறிய வேண்டும் என்று பக்தியா ஆர்த்தி என்பதனால் பக்தியா அர்த்தம் வேண்டும் என்று பக்தியா முமுட்சுன்னு பக்தியா அதெல்லாம் இல்லை இவனுக்கு வெறும் பக்திக்காக பக்தி பக்திக்காகவே பக்தி பண்ணின்றிருக்கிறவா யாரு பக்தாத்மனாம் ஏன்னா அவளே பக்தியின் ஸ்வரூபம் பக்தியே அவர்களினுடைய ஆத்மா ஆத்மாதானே மனுஷன் அந்த மனுஷன் அந்த ஆத்மாவே பக்திங்கிற போது பக்திக்காகவே பக்தி பண்ணின்றிருக்கிறவனுடைய ஞானம் விஷய ஜானமாக இருக்குமோ இல்லை அம்பாளே தான் எல்லாம்னு இருக்கிறவனுக்கு அந்த ஞானத்தை தவிர வேறு எந்த ஞானமும் இருக்காது அந்த ஞானம் பொங்கிறதுனா என்ன மாவன் புன்னகை பட்ட மாத்திரத்தில் அவனுக்கு ஆத்மானுபவம் ஸ்புரிக்கிறதுன்னு அர்த்தம் இந்த புன்னகை என்னும் அந்த ஞானம் என்னும் கடல் பொங்கிறதுனா என்ன அர்த்தம் அம்மா உன் புன்னகை அந்த பக்தியை தவிர வேறு ஒன்றுமே தனக்கு பிடிப்பு இல்லாமல் வாழ்க்கையை நடத்தி கொண்டு எவன் இருக்கிறானோ பாராணத்தர் என்ன சொல்கிறோம் அவருக்கு காப்பினா உசுருங்கிறோம் இப்போ ஆத்மாங்கிறத உசுருன்னு எடுத்துட்டா இவருக்கு என்ன உசுரு பக்தி தான் உசுறு இவருக்கு பக்தியினால் வாழ்ந்துட்டுருக்கார் பக்திக்காக வாழ்ந்துட்டுருக்கார் அப்படி பக்திக்காக வாழ்ந்துண்டு இருக்கிறவனுக்கு என்ன ஞானம் ஆத்ம ஞானம் அந்த ஆத்ம ஞானம் கடல் போல் பொங்குகிறதுன்னா என்ன அர்த்தம் ஆத்ம ஞானம் ஸ்புரிக்கிறது ஆத்மானுபவம் ஸ்புரிக்கிறது தான் ஆத்மஸ்வரூபம் என்கின்ற உணர்வு அவன் உள்ளே பீரிட்டு எழுகிறது கடல் பொங்குவது போல பொங்குறது எப்படி உன் புன்னகை அவன் மேலே பட்ட மாத்திரத்தில் இப்போ உன்னுடைய புன்னகை என்னும் சந்திரனுடைய உதயம் ஏற்பட்டு அதனுடைய பூர்ண ஒளி வெள்ளம் இவன் பேல் படுற போது இந்த கடல் ஆர்ப்பரித்து பொங்கிறது ஒன்று ஆயிடுத்து கடல் பொங்கிறது ஆயாச்சு அது இருட்டு போனமே என்ன இருட்டு போச்சு தௌர்கத்ய பிரசராஸ்தம பட்டலிகா சாதர்மியம் அபிப்ரதே தௌர்கத்ய பிரசரா துர்கதியின் பரவுதல் பிரசரம்னா பரவுதல் எது துர்கதி எது சத்கதி இல்லையோ அது துர்கதி இல்லையா எது சத்கதி சத்தை நோக்கி போகிறது எதுவோ அது சத்கதி சத்தானது எது பிரம்மத்தை அடைவதற்காக முயல்வதை விட்டு வேறு பல விஷயங்களின் பின்னாடி ஓடுறது இருக்கே மனுஷனுக்கு அதுதான் துர்கதி நம்ம என்னமோ ஆக்சிடென்ட் ஆகிடுது காலில் இடிச்சுன்னு கொடுத்து மண்டையில் இடிச்சுட்டா துர்கத்தின்னு நினச்சிட்டு விடப்படாது துர்கத்திங்கிறது என்ன சத்தை நோக்கி போகாத கதி எல்லாமே துர்கதி ஏன்னா அது மட்டும்தான் சத்கதி சத்தை நோக்கி போகாத துர்கதி என்ன சம்சாரம் இந்த சம்சார பிரசரம் இருக்கே அதை நோக்கி அதனுடைய பரவுதல் எப்படி பரவுறது ஒன்றா ரெண்டா நம்மளுடைய எண்ணங்கள் உணர்வு நிற்கிறது சாப்பிட்றது பண்ணுறதுன்னு அத்தனையும் சம்சாரத்தை நோக்கித்தான் போயின்ட்டு இருக்கு இப்போ அத்தனையும் துர்கதி பிரசரம் அந்த அத்தனை துர்கதி பிரசரமும் என்ன ஆறுது தமப்பட்டலிகா சாதர்மியம் அபிப்ரதே இருட்டின் கூட்டம் என்ன ஆகுமோ இந்த சந்திரனுடைய ஒளிப்பட்டா அந்த சாதர்மியம் அதனுடைய கூட்டை அடைகிறது அதை போல இருக்குன்னு ஆயிடுறது இருட்டுக்கு என்ன ஆகுமோ அந்த இதுக்கு ஆறுதுன்னா அது சாதர்மியம் இருட்டுக்கு என்ன ஆகும் ஓடிப்பேடம் இந்த துர்கதி பிரசரம் என்ன ஆகும் ஓடி போயிடும் இப்போ துர்கதிங்கிறது இப்படி அர்த்தம் பண்ணிக்கணும் எப்படி கல்மஷ பயம்ங்கிறத அப்படி அர்த்தம் பண்ணிட்டோமோ அப்படி சரி இந்த குமுதங்கள் பூக்கும் நிலை அதெல்லாம் என்ன சார் இது நான் என்னதுன்னு லிஸ்ட்டு சொல்லுவேன் ஒன்றா ரெண்டா அதனால்
கிம் கம் கிம் கைரவ சாஹச்சரிய பதவி ரீத்யாம் ந தத்தே பதம். கிம் கிம் என்னென்னெல்லாம் கைரவ சாஹச்சரிய ஆம்பல் புஷ்பத்தின் கூட இருக்கும் நிலைமை, அதாவது அதோட கம்பேர் பண்ணக்கூடிய நிலைமையை பதவி ரீத்யாம் அந்த நிலைமை பதம் இருப்பை ந தத்தே, எதெல்லாம் அந்த மாதிரி ஆறுதில்லை அப்படின்னா என்ன அர்த்தம், என்னால் லிஸ்ட்டு சொல்ல முடியாது. எவ்வளவோ விஷயங்கள் ஆம்பல் போல பூக்கிறது. இந்த புன்னகை இருக்கே, இந்த புன்னகை என்னும் சந்திரனின் ஒளி வெள்ளமானது பெருக்கெடுத்து வெளியில் வரும்போது எத்தனையோ ஆம்பல் பூக்கிறது பக்தாளுக்கு. நான் எதேன்னு ஒன்றை சொல்லுவேனா, ரெண்டை சொல்லுவேனா, மூணை சொல்லுவேனா, கணக்கிலேயே சொல்ல முடியாது. நான் என்னத்தை சொல்கிறது, கிம் கிம் என்னென்னலாம் சொல்லுவேனா, கைரவ சாகச்சரிய பதவி ரீத்யாம் பதம் நாதத்தை, எதெல்லாம் ஐயா அடையறதில்லை, நினைக்கிறதெல்லாம் அடையிறது. அவளுக்கு லோகத்தில் புகழ் வருது, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும்னு சொன்னாரோ இல்லையோ அபிராமிப்பட்டார், எல்லாம் வருது அவா பின்னாடி. அவளுக்கு எதுலையா நாட்டம் இருக்கானா, ஒன்றுலேயும் நாட்டம் இல்லை. இவாளுக்கு நாட்டம் இல்லைன்னு இது வராது இருக்கா, இல்லை, அது பாட்டுக்கு வருது. அது வரதோ போகிறதோ அவளுக்கு ஒரு விதத்திலையும் ஒரு துக்கத்தையோ சந்தோஷத்தையோ கொடுக்கலை. எப்படி ராமனுக்கு உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணுறேன்னு சொல்கிற போதும், நீ காட்டுக்கு போன்னு சொல்கிற போதும் ரியாக்ஷன் ஒன்றா இருந்ததுன்னு காளிதாசன் சொல்கிறானோ, அதே மாதிரி இவாளுக்கு ரெண்டுலேயும் ரியாக்ஷன் ஒன்றா தான் இருக்குது. அதுக்காக அவள்கிட்ட வராது இருக்கா, அம்மா நீயோ சர்வ சௌபாகியதாயினி, ஒன்றை பிரார்த்தனை பண்ணி உன்னுடைய பக்தியை தவிர வேறு ஒன்றுமே தெரியாதுன்னு இருக்கிறவனுக்கு என்னென்னலாம் வருதுன்னு லிஸ்ட்டே சொல்லிட்டேனே, தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும் அப்படின்னு சொன்ன, நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும்னு சொன்னேனே, அத்தனையும் வருது அவளுக்கு. அதனால் நான் எத்தனை லிஸ்ட் பண்ணுறது, கிம் கிம் கைரவ சாகச்சரிய பதவி ரீத்யாம் ந தத்தே பதம் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறார், அம்பாள் போக மோக்ஷ பிரதாயினி, போகத்தையும் கொடுத்து நம்மளை சம்சாரத்தில் மாட்டி விட்டு வேடிக்கை பார்க்கவும் அவளால் முடியும், மோக்ஷத்தையும் கொடுத்து இந்த சம்சாரத்திலேருந்து நம்மளை உய்ய வைக்கவும் கூடியவள் அவள். மகாமாயா விஸ்வம் பிரமயசி இல்லையா, அப்படியாப்பட்ட இந்த மகாமாயாவானவள் ரெண்டும் பண்ணக்கூடியவள். அப்படியாப்பட்ட அவள் இந்த இடத்துல ரெண்டையும் கொடுக்கக்கூடியவள்னு சொல்கிறதோடு மட்டுமல்லாமல், அம்மா என்னை பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு மோட்சத்தை கொடுன்னு கேட்கறதுக்காக அம்பாளை பார்த்து இந்த பாட்டு பாடுறார். ஸ்ரீகாமாட்சி தவஸ்மிதைந்தவமஹ்பூரே பரிஸ்பூர்ஜதி ப்ரௌடாம் வாரிதி சாதுரீம் கலயதே பக்தாத்மனாம் பிராதிபம் தௌர்கத்ய பிரசராஸ்தமஃபடலிகா சாதர்மியமாபிப்ரதே கிம் கிம் கைரவ சாஹச்சரிய பதவி ரீத்யாம் ந தத்தே பதம் அப்படின்னுட்டு அம்பாளோட புன்னகையை மேலும் வர்ணிக்கிறார். மந்தாராதிஷு மன்மதாரி மகிஷி பிராகாஷ்ய ரீதிம் நிஜம் காதாச்சித் கதையா விசங்க்ய பகுஷோ வைஷத்ய முத்ரா குணஹ ஸ்ரீகாமாட்சி ததீய சங்கம கலா மந்தீபவத் கௌதுகஹ சாதத்யேன தவ ஸ்மிதே விதனுதே ஸ்வைராசனா வாசனாம். இந்த வெண்மை என்பதன் குணமானது, வெண்மையின் லட்சணம் என்னும் குணமானது பார்த்துது. இப்படி நம்மளை எல்லாரும் இந்த மந்தார புஷ்பம் இதோடெல்லாம் கம்பேர் பண்ணுறாளே, இந்த மந்தார புஷ்பம் போன்ற விஷயங்களில் நம்மளுடைய இருப்பை குறித்து அதை கொண்டு நம்மளை வர்ணனை பண்ணி நம்மளுக்கு லட்சணம் சொன்னால்னா ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம், அங்கெல்லாம் வெண்மை கொஞ்ச நாள் தான் இருக்குது. மந்தார புஷ்பம் பூத்திருக்கிற போது வெள்ளையாக இருக்குது, வாடி போய் அப்புறம் போயிடுத்துன்னா அதில் இருக்கிற வெண்மை போயிடுறது, அதனுடைய ஒளி போயிடுறது. இப்படி அழியும் பொருள்களான மந்தார புஷ்பம் போன்றவற்றோடு நம்மளை சேர்த்து ஒப்பிடுறது இருக்கே நம்மளுக்கு சரியில்லை. அதனால் நம்ம இவாளோடலாம் ஃப்ரெண்ட்ஷிப்பே வச்சுக்கப்படாது. இவாளோட ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுட்டா இந்த அழியிற இந்த கேசஸோட நம்மளையும் ஒன்றா போட்டு
நம்மளுடைய ஒரு மரியாதையே குறைஞ்சி போய்டுறது. வெண்மைங்கிறது எப்படியாப்பட்ட ஒரு வசந்த குணம், பளிச்சுன்னு இருக்கிற வெண்மை குணம் நம்மளோடது. நம்மளை போய் இந்த மாடு வாடி மா மற மறந்து மறைஞ்சு போகக்கூடிய விஷயங்களோடு போய் அசோசியேட் பண்ணால் நம்ம மரியாதையே குறைஞ்சி போயிடுமே. இதெல்லாம் எப்போவோ ஒரு சமயத்தில் வெள்ளையாக இருக்குது, ஒரு சமயத்தில் வெள்ளையாக இருக்கிறது இல்லை. இந்த கும்பலோடலாம் நம்மளை நாமளே அசோசியேட்டே பண்ணிக்க கூடாது. வி ஷுட் கோ டு இலைட். இலைட் கிளாஸோடு தான் நம்மளை நாமளே அசோசியேட் பண்ணிக்கணும்னுட்டு இந்த வெண்மையின் இலக்கணம் என்னும் குணமானது தீர்மானம் பண்ணிட்டு தான். தீர்மானம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிட்டு பிசாத அம்பாளோட புன்னகையோடு நம்மளை நாமளே அசோசியேட் பண்ணிட்டுட்டோம்னா நிச்சயமாக தங்கு தடையில்லாமல் நம்மளுடைய குணம் அங்கே இருக்கும். வெண்மைனா அப்படி தெரியுமா, அம்பாளோட புன்னக மாதிரின்னு சொன்னால்னா நித்தியம் இருக்கும். மந்தார புஷ்பம்னு யாரானு சொல்லிவிட்டாள்னா அது பிறப்பு கேட்குறவா என்ன நினச்சிப்பா, கொஞ்ச நாள் இருக்கும் கொஞ்ச நாள் போயிடும் போல் இருக்கும், அதுதான் வெண்மையோட குணம்னு நினச்சிட்டு போகிறாளேன்னு தீர்மானம் பண்ணித்தான் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்ல வரார், நித்தியமாக இருக்கிறது அம்பாளோட புன்னகை சத்து அப்படிங்கிறத நம்மளுக்கு காட்டுறார். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஒளியின் முன்னே வேறு எதற்கும் ஒளி இல்லை. அது எவ்வளவு நிர்மலமாகவும் வெளுப்பாகவும் இருக்கோ அந்த அளவு நிர்மலமான வெளுப்புத்தன்மை வேறு எதுக்கும் இல்லைங்கிறத நம்மளுக்கு காமிச்சு கொடுக்குறார் கவிநயத்தோட. வைஷத்ய முத்ரா குணா, வைஷத்யம்னா விஷதம்னாக்க நிர்மலமாய் வெளவளேர்னு சுத்தமாக இருக்கிறது, அது விஷதம். அதனுடைய குணம் வைசத்தியம். அந்த வைசத்தியத்தையே முத்ரை லட்சணமாக கொண்டிருக்கிற குணம் வெளுப்பு தன்மைன்னு அர்த்தம். இந்த வெளுப்பு தன்மைங்கிறதையே எப்படி ஒரு ஒரு ஷொயட்டு ஷொயட்டி மதுரமாக சொல்கிறார் நம்மளுக்கு. இந்த வைசத்திய முத்ரா குணாக என்ன பண்ணித்து, மந்தாராதிஷு ஹே மன்மதாரி மகிஷி, மன்மதனை வென்றவனின் பத்தினியே. முன்னாடியே பார்த்துருக்கோம் இந்த மகிஷிங்கிற வார்த்தை ரொம்ப ஜாகிரதையாக புரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு நோட்டும். ராணினா ராஜான்னு சொல்லுவோம், சம்ராஜினா சம்ராட்டும்போம், மகிஷினா மகிஷன்னு சொல்லக்கூடாது. மகிஷன்னு சொன்னால் எருமாடுன்னு ஆயிடும். இந்த மகிஷிங்கிறது தனித்து இருக்கும் ஒரு தன்மை கொண்டவள் பரதேவதை, அவளுக்கு நிகர அவளேங்கிறதுனால அவளுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு நாமதேயம் இது. அம்மா மன்மதாரி மகிஷி, மன்மதனை வென்றவனின் மகிஷி. இந்த இடத்துல ஒரு சூச்சகமாக ஒன்று வச்சுருக்கார். மன்மதனை வென்ற போது அந்த வென்றவன் எப்படி இருந்தான், தலையிலேருந்து கால் அருதி வெளவெளேர்னு பஸ்மாவை பூஷிக்கிட்டு இருந்தான். மேனான்னு பார்வதியினுடைய அம்மா என்ன பண்ணா, மாப்பிள்ளையாருன்னு காட்டு, ஏதோ கல்யாணத்துக்கு எல்லாரும் பேசுகிறாளே, என் பொண்ணை யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்குறேன்னு நான் பார்க்க வேண்டாமா காட்டுன்னா, காட்டினா இந்த மாப்பிள்ளை பையன் வாழ்லாரும் பேசின்கிறது தலையிலேன்னு கால் அறுதி ஒரே சாம்பலை பூசிக்கிண்டு கழுத்துலையும் காதுலையும் ஒரே பாம்பு ஒரே சடை, இந்த பையனுக்கு என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னு விட்டா மேனா. இந்த பையனுக்கு போய் நான் என் பொண்ணை கொடுப்பேனா, கொடுக்கவே மாட்டேன் பாவிகளா, நீங்களாம் உங்களுக்குலாம் இதயமே இல்லையா, நீங்களாம் அறக்காளா, என் குழந்தைய போய் இப்படி ஒருத்தன்ட்ட போய் கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்கிறேளே நான் கொடுக்க மாட்டேன்னுட்டு அவள் இந்த கவலையில் மயக்கமே போட்டு விழுந்துட்டான்னு சொல்கிறது நம்மளுடைய புராணங்கள். அப்படி இருந்தவன் மன்மதாரியா அவன் இருக்கிற போது அந்த மன்மதாரி மகிஷியா நீ மாறி, நீயே மாறினோடனே அந்த மன்மதாரி எப்படி ஆனான், சுந்தரனா மாறிட்டான். வெறும் சுந்தரனா சுந்தரேசனா மாறிட்டான். எப்படி பொன்னார் மேனியனாய் உருக்கி வார்த்த செம்பொன் மேனியாய் பல 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 பலன்னு மாறிட்டான். அதை சொல்றதுக்காக மன்மதாரி மகிஷி. அப்படி மன்மதாரி மகிஷியா இருக்கிற நீ என்ன பண்ணுற, உன்னுடைய ஹே மன்மதாரி மகிஷி மந்தாராதிஷு, மந்தார புஷ்பம் முதலானவற்றில் நிஜாம் பிரகாஷ்ய ரீதிம் காதாச்சித் கதையா பகுஷோ விசங்கிய. ரொம்ப சந்தேகப்பட்டு தான் எது இந்த வைசத்திய முத்ராகணம் வெண்மையின் தன்மை ரொம்ப பகுஷா விசங்கிய ரொம்ப சந்தேகப்பட்டது. என்ன சந்தேகப்பட்டது, மந்தாராதிஷு மந்தாரம் முதலான புஷ்பங்களில் நிஜாம் பிராகாஷ்ய ரீதிம் தன்னுடைய, நிஜாம்னா தன்னுடையன்னு அர்த்தம், வந்துடுது நிஜாம்னா உண்மை பொய்யின்னு உடனே எடுத்துட்டு போடா, நிஜம்னாக்க பர்சனல்னு அர்த்தம், ஸ்வான்னு அர்த்தம்,
ஸ்வப்பிரகாஷ்ய ரீதிம் தன்னுடைய பிரகாசத்தின் தன்மையை மந்தாரம் முதலானவற்றில் காதாச்சித் கதையா. எப்பவோ ஒரு சமயம் இருக்கு, இன்னொரு சமயத்தில் இல்லையே. இல்லையோ, ஒரு சமயத்தில் தான் இருக்கோ, ரொம்ப சமயத்தில் இல்லையோ. ஏன்னா ஒரு சமயத்தில் வெள்ளையாகிறது மந்தார புஷ்பம், அப்புறம் வெள்ளையா இல்லாமல் பேடுறதோ அப்படின்னு ரொம்ப சந்தேகப்பட்டு பார்த்து தான். எது வைசத்ய முத்ரா கணஹ அப்படி பண்ணிட்டு, இப்போ ரெண்டு பேர் எல்லா இடத்துலையும் ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் ரெண்டு ரெண்டு பேர் போடுறாருங்கிறத முன்னையே பார்த்தோம். ஹே மன்மதாரி மகிஷி, ஹே ஸ்ரீ காமாட்சி, இப்படி இந்த சந்தேகப்பட்டு தோல்லியோ இது சந்தேகப்பட்டுட்டு என்ன பண்ணித்து, ததீய சங்கம ததீய சங்கம கலா மந்தீபவத் கௌதுகா. மந்தீபவத் கௌதுகா, இன்ட்ரெஸ்ட் குறைஞ்சி போயிடுது. கௌதுகம்னாக்க ஒரு இன்ட்ரெஸ்ட், மந்தீபவத்னாக்க கொஞ்சம் டல் ஆகிடுது. டல் இன்ட்ரெஸ்ட் எதில், ததீய சங்கம், அந்த மந்தாரம் முதலியவற்றோடு சேர்க்கை, மந்தார புஷ்பம் முதலியவற்றோடு தன்னுடைய சேர்க்கையில் குறைக்கப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்டை உடையதாக எது ஆச்சு, இந்த வெண்மையான குணம், வெண்மையின் குணம் ஆச்சு. வெண்மையின் குணம் என்ன நினச்சிது, இதோடெல்லாம் நம்ம இனிமேல் அசோசியேட் பண்ணிக்கப்படாதுன்னு நினச்சிது. இப்போ வேறு எதோடு அசோசியேட் பண்ணிக்கிறது, இதுவோ குணம். குணம்ங்கிறது யாரோடையான் அசோசியேட் ஆனால் தான் விளங்க முடியும். இப்போ யாரோட அசோசியேட் பண்ணிக்கிறது, மந்தார புஷ்பம் முதலியவைகளோடு அசோசியேட் பண்ணிண்டா அவைகளுக்கெல்லாம் காதாச்சித் கதையா பகுஷோ விசங்கியன்னு சொல்லுட்டேள். அப்போ எதோட அசோசியேட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்து தான், சாதத்தேன தவஸ்மிதே விதனுதே ஸ்வைராசனா வாசனாம். ஸ்வைராசனா வாசனாம், வாசனாம்னா இருப்பிடம், இருக்கிறது. ஸ்வைராசனம்னா தங்கு தடை இல்லாமல், அவுட் ஆஃப் ஃப்ரீ வில், இன்டிபெண்ட்லி. நித்தியம் இருக்கலாம், ஒரு தடையும் இல்லை, ஃப்ரீயாக இருக்கலாம். ஒருத்தர் வந்து இன்னும் இல்லை டைம் ஆகிடுது, இப்போ நீங்கள் வெள்ளையாக இருக்கேள், நீங்கள் போயிடணும், இது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இது கொஞ்சம் பச்சையாக மாறிடும், மஞ்சளாக மாறிடும்னு சொல்ல போகிறதில்லை. தங்கு தடை இல்லாமல் அன்இன்டரப்டடாக ஃப்ரீ வில்லோட இருப்பதை சாதத்தியேன, தடையில்லாமல் இருக்க முடியுங்கிறதுனால தவஸ்மிதே விதனுதே, எதை உன்னுடைய புன்னகையில் விதனுதே வைக்கிறது, எதை சங்கத்தை, தன்னோட அசோசியேஷனை அன்இன்டரப்டடாக உன்னோட இதில் இருக்க முடியும் புன்னகையிலேங்கிறதுனால அன்இன்டரப்டடாக உன்னோட இதில் வச்சுட்டு இருக்குமா அப்படின்னு. அம்பாளுடைய புன்னகை நித்தியமாக இருக்குது, என்றும் மாறா புன்னகை. அந்த புன்னகையின் என்றும் மாறாத தன்மையில் மாறாத வெண்மை அப்படிங்கிறத சொல்லி, இந்த வெண்மைங்கிறது புகழையும் குறிக்கிறது. புகழ்னு சொன்னவுடனே கீர்த்தி யசஸ்னு ரெண்டை பார்த்தோம். கீர்த்திக்கும் யசஸுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை பார்த்தோம். கீர்த்தியும் யசஸையும் வெண்மைன்னு சொல்கிறோமே, அப்போ அது நம்ம பேரில் விழுந்தால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஸ்ரேயஸும் பிரேயஸும் கிடைக்கும். ஸ்ரேயஸ் வேணும்னாக்க மேல்லோகத்துக்கு போகக்கூடிய, நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது ஸ்ரேயஸ் என்றும், போகத்தை கொடுக்கக்கூடியது பிரேயஸ் என்றும் பார்த்தோம். இத்தனையையும் உள்ளே அடக்கி இதை சொல்கிறார், மந்தாராதிஷு மன்மதாரி மகிஷி பிராகாஷ்ய ரீதிம் நிஜாம் காதாச்சித் கதையா விசங்க்ய பகுஷோ வைசத்ய முத்ரா குணஹ ஸ்ரீகாமாட்சி ததீய சங்கம கலா மந்தீபவத் கௌதுகஹ சாதத்யேன தவஸ்மிதே விதனுதே ஸ்வைராசனா வாசனாம். அப்படின்னார். அடுத்த ஸ்லோகம் திருப்பியும் தன்னுடைய, இது அம்பாவோட புன்னகையை சொன்னார், திருப்பியும் தன்னோட சம்சாரம் ஞாபகம் வந்துடுத்தவருக்கு. இந்தானே பவ வீதி ஹோத்ர நிவஹே கர்மௌக சண்டானில ப்ரௌடிம்னா பஹுலீக்ருதே நிபதிதம் சந்தாப சிந்தா குலம் மாதஹ மாம் பரிஷிஞ்ச கிஞ்சித் அமலைஹி பியூஷ வர்ஷைரிவ ஸ்ரீகாமாட்சி தவஸ்மித த்யுதி கணைஹி சைஷீரியலீலாக்கரை. அம்பாளை பார்த்து அம்மானு கூப்பிடுறார். அம்மானு எப்போ கூப்பிடுவோம், ஏதோ ஒரு காரியமானோம், இந்த காரியம் கருணை இருந்தால்தான் ஆகும். கருணையோடு யார் நம்மளுக்கு சாப்பாடு போடுவோம், அம்மா தான் சாப்பாடு போடுவோம்.
அதனால் அம்மானு கூப்பிடுறார். மாதா ஸ்ரீ காமாட்சி, நீ என்ன பண்ணணும் தெரியுமா, மாம் பரிஷிஞ்ச, என் மேலே ஏதோ ஒன்று கொஞ்சம் தெளிக்கணும். அது எப்படி இருக்கும், கிஞ்சித்து பரிஷிஞ்ச, ஏதோ கொஞ்சம் தெளி. அது என்னதை தெளிக்க போகிற, அது அமலைஹி கிஞ்சித்து பரிஷிஞ்ச, அமலமாக இருக்குது, நிர்மலமான ஏதோ ஒன்று நீ என் மேலில் தெளிக்கணும். அமலைஹி பீயூஷ வருஷைஹி, இவ எது அமலமாக இருக்குது, அமிர்த வருஷம் போல் இருக்குது, நிர்மலமான அமிர்தத்தின் மழை போல இருக்கிற ஏதோ ஒன்று என் பேரில் கொஞ்சம் தெளி. அது என்னப்பா, தவ ஸ்மிதத்யுதி கணை, உன்னுடைய புன்னகையின் ஒளியில் கணம்னாங்க துளியூண்டுன்னு அர்த்தம், துளியூண்டு இருக்கிறது, அதை என் மேலே தெளி. தெளிக்கிறதுனாக்காவே நம்ம கையில் கொஞ்சோண்டு எடுத்து மொத்தமாக இருக்கிறதுலேருந்து கொஞ்சமாக எடுத்து தான் தெளிப்போம் இல்லையா, நிறையா விடணும்னா கொட்டிடுவோம், மொத்தத்தையும் விடுறதுன்னா கொட்டிடுன்னுவோம் இல்லையா. இங்கே மொத்தத்தையும் விடணும்னு கேட்கல அவர், தெளின்னு சொல்லியிருக்கார், தெளிக்கிறதுனாலே கொஞ்சமாக எடுத்து தான் தெளிப்போம். அது எப்படியாப்பட்டது, சைசீரிய லீலா கரைஹி, சிசிரம்னா குளிர்ச்சி, சைசீரியம்னா குளிர்ந்த தன்மையே அதற்கு விளையாட்டு, அதனுடைய லீலைனா என்ன அர்த்தம்னா அதனுடைய நேச்சரே என்ன, குளிர்ச்சியை கொடுப்பது. குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய அமிர்த தாரை போன்ற உன்னுடைய புன்னகையினுடைய ஒளியின் திவலைகளை என் மேலே தெளிம்மா, அம்மா என் மேலே தெளி. மாதர்மாம் பரிஷிஞ்ச, அது எப்படியாப்பட்டது, அமலைஹி நிர்மலமானவை, உன்னையே சொன்னோம், நிர்மலமான ஒரு விஷயத்தை நம்மளுக்கு தெரிஞ்சு இது சுத்தமோ அதை அசுத்தத்தில் சேர்த்தோமேயானால் அதுவும் அசுத்தமாயிடும். என்ன தெளிஞ்ச தண்ணீரில் கொஞ்சோண்டு சேத்த போட்டோம்னாக்க, ஐயோ தண்ணி தெளிஞ்சிருக்கேன்னு சேறு தெளிகிறதோ இல்லை, தண்ணி குழம்பி போயிடுறது. நாம் பார்க்குற எல்லா விஷயமும் அசுத்தத்தில் சுத்தம் சேர்ந்தால் அசுத்தமாயிடுறது. இங்கே அம்பாளோட புன்னகை என்னும் நிர்மலமான விஷயத்துக்கு என்ன ஒரு பெரிய விசேஷ குணம், அசுத்தமான விஷயத்தில் அது பட்டுதேயானால் அசுத்தம் போய் அது சுத்தமாயிடுறது, அதுதான் அம்பாளோட புன்னகை. அதனால் உன்னுடைய அமலம் நிர்மலமான இந்த புன்னகையின் ஒளி என்னும் அமிர்ததாரையை, அமிர்ததாரையின் குளிர்ச்சியையே தன் வேலையாக கொண்டிருக்கும் அந்த அமிர்ததாரையின் துளிகளை என் பேரில் தெளி. ஏன் தெளிக்கணும், அப்படி என்ன உனக்கு அவசரம், என் பேரில் தெளி, அம்மா தெளின்னுட்டு கதறேண்டு வரையே என்ன ஆச்சு, மா நான் இருக்கேனே சந்தா மாம் சந்தாப சிந்தா குலம், எனக்கு இந்த வெக்கைன்னா ஆகாது, சந்தாபம்னாக்க சூடு, இந்த தாபத்தினுடைய சூடு எனக்கு தாங்காது, அதனால் அதன் சிந்தா அது பட்டுடுமோ அந்த சூட்டின் கவலையினால் ரொம்ப மருண்டு இருக்கேன். சந்தாப சிந்தா குலம், எனக்கு ஏற்கனவே சூட்டை கண்டா பயம், இந்த சந்தாபத்தை கண்டா பயம், எங்கே சந்தாபம் வந்துருமோன்னே கவலைப்பட்டு இருக்கிறவன். அது மட்டும் இல்லை, அப்படியும் சொல்லலாம், இன்னொன்று சந்தாபம் சிந்தை ரெண்டும் இருக்குது, ஏற்கனவே உள்ளே எரிஞ்சின்னு இருக்கேன், அதுவும் போகாதுன்னு ஒரே கவலை, எப்போ பாரு ஏதோ ஒரு சிந்தனை, வானத்தில் இருக்கிற சந்திரன் தலைமையில் விழுந்துருமோன்னு ஒரு பயப்படுற அளவுக்கு கவலை, எங்கேயானு மேலே போகிற காக்கா எந்தலையில் வந்து உட்காந்துடுமோன்னு ஒரு கவலை, பார்க்கறதை எல்லாம் பார்த்தா இது இப்படி ஆகிடுமோ அது அப்படி ஆகிடுமோ, இது என்னை விட்டு போயிடுமோ இது எங்கிட்ட வந்துடுமோ, இப்படியெல்லாம் ஒரு கவலை, இப்படியெல்லாம் ஒரு பயம். அப்படி அதனால் உண்டாகும் தாபம், மனசு புழுங்கிறது, உடம்பு என்னமோ பண்ணுறது, கண்ணை சுயற்றது. வேபதுஷ்ச சரீரே மே ரோமஹர்ஷஞ்ச ஜாயதே காண்டீவம் ஸ்ரம்சதே ஹஸ்தாத்னு சொன்னானோ இல்லையோ, அப்படி என்னமோ ஒரு மனக்குழப்பம், உள்ளுக்குள் என்னமோ ஒரு வேதனை, என்னமோ ஒரு புழுக்கம் இருக்குமா, அப்படி இருக்கிற அதனால் ஆகுலம், ஒரே தன்னிலை மறந்து அப்படியே ஆடி போய் இருக்கேனா, இப்படி ஆடி போய் இருக்கிறேன்னா ஏற்கனவே இப்படி இருக்கிறவன் இன்னொரு ப்ராப்ளத்தில் வேற மாட்டின்டுட்டேம்மா. என்ன ப்ராப்ளத்தில், இந்தானே பவ வீதி வீதிஹோத்திர நிவஹே நிபதிதம், நெருப்பில் போய் விழுந்துட்டேம்மா,
எனக்கு ஏற்கனவே சூட்டை கண்டா பயம், சூடு தாங்கல தாபம், மனசில் கவலையானா அரிச்சடித்துக்கின்றிருக்கு, நானே குழம்பி போய் இருக்கிறவன், போதாத குறைக்கு நெருப்பு ஒன்றில் போய் விழுந்துட்டேம்மா, தவிக்கிறேன். மர்கட்டோ விருச்சிக்க தம்ஷ்டிரஹான்னு சொல்கிறோமோ இல்லையோ, ஏற்கனவே குரங்கு குடிச்சிருக்கு வேற, அது போதாததுக்கு தேள் வேற கொட்டித்துன்னு என்ன பண்ணுறோம்னு தெரியாமல் தவிக்கிற அந்த குரங்கு மாதிரி இருக்கேன் இப்போ நான். நானே இப்படி இருக்கிறவன் பவ வீதி ஹோத்ர நிவஹே நிபதிதம். பவ சம்சாரம் என்னும் வீதி ஹோத்திரம், வீதி ஹோத்திரன்னா சூரியன் ஒன்று சொல்கிறதுண்டு, நெருப்புக்கும் சொல்கிறது. இந்த இடத்துல நெருப்பு தான் ஜாஸ்தி பொருந்துறது. பவ வீதி ஹோத்ர நிவஹே, பெரிய நெருப்பு, ரொம்ப பெரிய நெருப்பு, அதில் நிபதிதம். எப்படி இந்த நெருப்பு இந்தானே நன்னா ஜலிச்சுண்டு எரிஞ்சின்னு இருக்கு, தக 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 தகன்னு எரியறது, கொழுந்து விட்டு எரியறதுங்கிறாளே, அப்படி கொழுந்து விட்டு எரிகின்ற சம்சாரம் என்னும் நெருப்பின் கூட்டத்தில் போய் நிபதிதம் மாம், விழுந்திருக்கிற என்னை. இந்த நெருப்பு அப்படி இருக்கா, அதுவே கொழுந்து விட்டு எரியறதா, கூட இன்னொன்று வேற தொந்தரவு பண்ணுறதம்மா, அதுவே எரியிற நெருப்பு, அது இன்னும் திகுதுகுன்னு எரியறதுக்கு இன்னொன்று என்னமோ ஒன்று பண்ணின்னு இருக்கு. என்னது? கர்மௌக சண்டா நில ப்ரௌடிம்ன பகுலீகிருதே. இந்த எரியிற நெருப்புக்கு விசிறி விட்டு அதை இன்னும் கொழுந்து விட்டு எரிய இன்னொன்று பண்ணின்னு இருக்குமா? ஒரு நல்ல காற்று ஒன்று அடிக்கிறது, அந்த காத்தானது இந்த நெருப்பை நன்னா இன்னும் கொழுந்து விட்டு எரிய வைக்கிறது. இதில் ரொம்ப விசித்திரம் என்னன்னு கேட்டால், இந்த பஞ்சபூதங்களுக்குள்ளே இருக்கிற ரிலேஷன்ஷிப், மைக்ரோ ரிலேஷன்ஷிப் வேறு, மேக்ரோ ரிலேஷன்ஷிப் வேறு. சின்னதாக விளக்கேற்றி வச்சோம்னாக்க காத்தடிச்சதுன்னா அணைஞ்சு விடும், அதுவே பெரிய நெருப்பாக இருந்ததுனாக்க காத்தடிச்சதுன்னா இன்னும் பரவும், இன்னும் ஜாஜல்யமாக எரியும் இல்லையா? அந்த மாதிரி இதுவே ஜாஜல்யமாக எரிஞ்சுட்டு இருக்கிற நெருப்பு, இந்த நெருப்புக்கு இன்னும் காற்றுவே தொண போகிறது. என்ன காற்று? கர்மௌக, நான் பண்ண கர்மங்களின் கூட்டம், என் கர்மா, என் கர்ம கூட்டங்கள் என்னும் சண்டா நில, ரொம்ப சண்டமாருதம், மாருதத்தில் மாருதம்னாக்க காற்று, காற்றை பலவிதமாக சொல்கிறோமோ இல்லையோ, மலைய மாருதம், மந்த மாருதம், சண்டமாருதம், பேய் காற்று அப்படிங்கிறோமோ இல்லையோ, மெல்ல காற்று வீசித்துன்னா நல்லா இருக்குது, பேய் காற்று அடிச்சதுன்னா உள்ளே என்னமோ வயத்தை கலக்கிறதோ இல்லையோ, பேய் காற்று அடித்து தென்னை மரமெல்லாம் ஒரு பக்கமாக சாஞ்சு, வீடெல்லாம் வீட்டில் இருக்கிற எலக்ட்ரிக் கம்பெல்லாம் ஆடுற போது மனசுக்கு அந்த காற்று எதத்தையா தருது? பயத்தன்னா தருது. நானே ஏற்கனவே கவலைப்பட்டவன், இந்த காற்று ஆனால் எப்படி அடிக்கிறது? சண்டமாருத்தம், அதனால் ப்ரௌடிம்னா பகுலீகிருதே, என்ன ஸ்ட்ராங்காக இருக்கிற இந்த காற்று, அதுவே மண் சண்டமாருத்தம் ஸ்ட்ராங்காக இருக்குது. எது? என்னுடைய கர்ம கூட்டங்கள் என்னும் காத்தானது பகுலீகிருதே, நன்னா என்ன ஏற்றி கொடுக்கறது இந்த நெருப்பை, அதுவே ஏற்கனவே இந்தானே நன்னா ஜொலிச்சுண்டு எரியறது. இந்தானே பவ வீதி ஹோத்ர நிவஹே, அந்த நெருப்பில் என்ன ஆயின்றிருக்கு? இந்த காத்து என்னுடைய கர்மங்களின் கூட்டம் என்னும் சண்டமாருதமானது அதற்கு இன்னும் துணை போய் அதை விசிறி கொடுத்து அதை பெருசா ஆக்கின்றிருக்க அந்த நெருப்புல போய் விழுந்துட்டேமானா. இந்தானே பவ வீதி ஹோத்ர நிவஹே கர்மௌக சண்டா நில ப்ரௌடின்ன பகுலீகிருதே நிபதிதம் மாம், விழுந்திருக்கிற என்னை. எப்படியாப்பட்டவன் நான் இப்படி விழுந்ததுனால இன்னும் என்ன ஆயிருக்கு எனக்கு? சந்தாப சிந்தா குலம், தாபமும் கவலையும், இல்லை தாபம் என்னும் கவலையும், எப்படி வேணால் வச்சுக்கோங்கோ, அதனால் ஆகுலமாக இருக்கேன், ரொம்ப கஷ்டப்பட்டு வியசனப்பட்டுன்னு இருக்கேன், துக்கப்பட்டுன்னு இருக்கேன், பீடிக்கப்பட்டவனாக இருக்கேன் அம்மா. அப்படி இருக்கிற என் மேலே கிஞ்சித்து அமலைஹி பரிசிஞ்ச, கொஞ்சம் நிர்மலமான ஒன்றை என் தலையில் போடும். எப்படி? என்னது அது? பியூஷ வருஷைஹி இவ சைசீரிய லீலாகரைஹி, அமிர்ததாரை போல் குளிர்ந்ததாக இருப்பதையே தன்னுடைய தன்மையாக கொண்டிருக்கும் ஏதோ ஒன்றை என் பேரில் தளி. அது என்னது? தவ ஸ்மிதத்யுதி கணைஹி,
உன்னுடைய புன்னகையின் ஒளிக்கூட்டத்தின் திவலைகளை என்மேல் தெளித்து தெளின்னு தான் சொன்னார். தெளிச்சா என்னாகும்? எவ்வளவு தெளிக்கணும்? ஏன் சார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஃபயர் இன்ஜின்னா வரணும் போல் இருக்கு. நீங்கள் இவ்வளவெல்லாம் அப்ஜெக்டிவ் போட்டுவிட்டேள், பவ வீதி ஹோத்ரன்னு சொன்னேள், அது என்ன நிவகேன்னு சொன்னேள், இந்தானேன்னு கொழுந்து விட்டு எரியறதுன்னேள், அதை சண்டமாருதம் வந்து இன்னும் நல்லா வளர்த்து கொடுக்கறதுங்கிறேள், இப்படியாப்பட்ட நெருப்பை அணைக்கணும்னால் என்ன வரணும்? ஃபயர் இன்ஜின்னா வரணும். நீங்கள் என்ன கேட்குறேள், உன்னுடைய திவலைகள் கணையின்னு கேட்குறீங்களே, உங்களுக்கு என்ன ஏதாவது சென்ஸ் இருக்கா? இவ்வளோ பெரிய ஃபயரை அணைக்கிறதுக்கு ஒரு துளியூண்டு கொஞ்சம் தெளிச்சா போருமானா? ஐயா, தெளிச்சாலே போரும். கட்டாட்ச கிங்கரி பூத கமலா கோட்டி சேவிதா, அவளுடைய கட்டாட்சத்தினுடைய கிங்கரி அவ்வளோ சின்ன ஒரு துளி இருந்தால் போருமப்பா. கமலா கோட்டி சேவிதா, ஆய் கோடி கமலா, மகாலட்சுமியினால் சேவை பண்ணக்கூடியவன்னா அவளுடைய கட்டாட்சத்தினுடைய மகிமை தெரியாதா அவனுக்கு? அவள் புன்னகையின் மகிமை தெரியாதா? எவ்வளவு பெரிய ஃபயராக இருந்தா என்ன, துளியூண்டு தொளிச்சா போரும்ப்பா, அது வந்த மாத்திரத்தில் இது ஓடி போயிடும். இந்த நெருப்பு பொசுக்குன்னு அணைஞ்சு போயிடும். இந்த நெருப்பு சமூலம் நிர்மூலமாயிடும். அப்படியாப்பட்டதுனால எனக்கு ஒன்றும் ஜாஸ்தியெல்லாம் நீ போட்டுவிட வேண்டாமா. நீ என்னமோ ரொம்ப ஜாஸ்தி கொடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு பயப்படாதே, துளியூண்டு தொளிச்சேன்னா போகிறோம். அந்த அத்துணூண்டு தொளிச்சேனாலே இவ்வளோ பெரிய இந்த ஃபயர் இருக்கே போயிடும்னுட்டு அம்பாலை பார்த்து சொல்கிறார். இந்தானே பவ வீதி ஹோத்ர நிவஹே கர்மௌக சண்டானில ப்ரௌடிம்ன பகுலீகிருதே நிபதிதம் சந்தாப சிந்தாகுலம் மாதர்மாம் பரிஷிஞ்ச கிஞ்சித் அமலைஹி பியூஷ வர்ஷைரிவ ஸ்ரீகாமாட்சி தவ ஸ்மித த்யுதி கணைஹி சைஷீரிய லீலாகரைஹி. மா, இந்த பவதாபத்தில் மாட்டிண்டு முழிச்சுட்டு இருக்கிற என் பேரில் கொஞ்சோண்டு உன் கருணையை காட்டு. அவர் சொல்கிறாரோ இல்லையோ, உனக்கு 12 கண்ணு எல்லா திக்லேயும் இருக்குது. விஷாலேஷு கர்ணாந்த தீர்கேஷ்வஜஸ்ரம் தயா சந்திஷு துவாதசஸ்வீக்ஷணேஷு மயி ஈஷத்து கடாட்சா பாதிதச்சேத் பவேத்தே கஹா காதே தயால் மயீஷத் கட்டாட்சத். அடுத்த லைன் ஞாபகம் வரல. என் பேரில் துளியூண்டு உன்னுடைய கட்டாட்சம் விழுந்ததானால் உனக்கு என்ன குறைஞ்சு போயிடும்னு கேட்குறாரோ இல்லையோ. உன் கண்கள் எப்படி இருக்குது? விஷாலேஷு கர்ணாந்த தீர்கேஷு, காது வரைக்கும் நீண்டு இருக்கு. என்ன பெருஷா ப்ராடாக வெயில் இருக்குது, நூலம் மாத்திரம் இல்லை ப்ராடாக இருக்குது. அது எப்படி தயா செந்திஷு, அப்படியே அதில் கருணை சொட்டுறது. அப்படி கருணை சொட்டும் 12 இருக்குது, எல்லா திசைகளிலும் இருக்குது. அப்படியாப்பட்ட இந்த 12 கண்கள் இருக்கிற கருணையை பொங்கி பெருகின்றிருக்கிற இந்த கருணை கொண்ட இந்த உன்னுடைய கண்கள்லேருந்து துளியூண்டு என் பேரில் உன் கட்டாட்சம் விழுந்தால் உனக்கு என்ன குறைஞ்சு படும்னு கேட்குறாரு. என்ன அர்த்தம்? துளி விழுந்தால் போகும், அதுக்கு மேலே வேண்டாம். எத் கிருபா லேசா மாத்திரேன, உன் கிருபையினுடைய லேசம் இருந்தால் போரும், என்னுடைய வாழ்வு உயிந்துவிடும், நான் என்னுடைய ஆத்மஸ்வரூபத்தை உணர்ந்துருவேன்னுட்டு அம்பாளை பார்த்து சொல்கிறார். அடுத்த ஸ்லோகம். பாஷாயா ரசனாக்ர கேலன ஜுஷஹ ஸ்ருங்கார முத்ராசகி லீலா ஜாதரதே சுகேன நியம ஸ்நானாயமேனாத்மஜே ஸ்ரீகாமாட்சி சுதாமயீவ சிசிர ஸ்ரோதஸ்வினி தாவகீ காடானந்த தரங்கிதா விஜயதே ஹாசப்ரபா சாதுரீ. ஹே ஸ்ரீகாமாட்சி, முதல்ல மேனாத்மஜேன அம்மாவோட பொண்ணா அம்பாளை குறிக்கிறார். எப்பவும் ஹிமகிரி தனையே ஹிமாத்ரி சுதே ஹிமபுத்ரி அப்படியெல்லாம் சொன்னவர் முதல்ல அம்மா வரவை சொல்கிறார். என்னதான் இருந்தாலும் பொம்மநாட்டிகளுக்கு அவளோட அம்மா வாத்து வரவில் அம்மாட்ட இருக்கிற ஒரு பாசம் கொஞ்சம் வித்தியாசம். இங்கே ரொம்ப அம்பாவை காக்கா பிடிக்கணுங்கிறதுக்காக என்ன பெருசாக கேட்குறோமே அப்படின்னுட்டு அம்மா வரவை சொல்லி கூப்பிடுறார்.
மேனாத்மஜே, மேனாவோட பொண்ணேங்கிறார். மேனாங்கிறவள் ஹிமவானோட பத்னி. பித்ருதேவதைக்கும் ஸ்வதா என்பவளுக்கும் பிறந்த மானச புத்திரி. அவள் சொர்க்கலோகவாசியாக இருந்தும் சனத்குமாரர் கொடுத்த சாபத்தினால பூலோகத்தில் வந்து ஹிமவானை கல்யாணம் பண்ணிண்டா. எங்கே வந்து கன்னியகாதானம் பண்ணுற போது சிவபெருமானுக்கே கன்னியகாதானம் பண்ணி கொடுத்தா அது எவ்வளவு பெரிய புண்ணியம். அவ்வளோ பெரிய புண்ணியம் பண்ணினால் ஹிமவான் என்ன ஆவார்? அவர் பிரம்மலோகத்தை அடைஞ்சிருவார். இப்போ ஹிமவான் பிரம்மலோகத்துக்கு போயிட்டா பூபாரத்தை யார் தாண்ட முடியும், தாங்க முடியும்? இந்த அஸ்தியுத்தரஸ்யாம் திஷி தேவதாத்மா அதில் சொல்கிறதே நடுப்புற திராசுகோலில் நடுப்புற இருக்காப்புல இந்த இமயமலை இருக்குது, இந்த பூவை தாங்கின்றிருக்குன்னுட்டு சொல்கிறானோ இல்லையோ. அப்படியாப்பட்ட இந்த இமயமலை இந்த பூமிக்கு இல்லாத பேடுமேங்கிறதுக்காக நாடகம் போட்டு அந்த பூர்ண கர்ணிகாதால பலன் ஹிமவானுக்கும் மேனாவுக்கும் கிடைக்காம பண்ணி இந்த பூலோகத்தில் இமயமலையை தங்க வச்சுட்டான்னு நம்மளுக்கு புராணங்களில் படிக்கிறோம். அது இருக்கட்டும். அப்போ அதில் ஒரு பெரிய பார்ட்டை இந்த மேனா தன்னுடைய மாப்பிள்ளை யாருன்னு பார்த்து அவன் அசிங்கமாக இருக்கான்னு சொல்லி அப்ஜெக்ட் பண்ணி எல்லாம் பண்ணுறதெல்லாம் பண்ணி மனம் விருப்பமில்லாத கன்னியகாதானம் பண்ணி கொடுத்தாப்புல முதல்ல ஒரு சீன் கிரியேட் பண்ணாலும் இல்லையோ, அதனாலேயோ என்னமோ மேனாங்கிறவளை நம்ம ஜாஸ்தி பேசினதே இல்லை. இந்த இடத்துல அழகாக மேனாத்மஜேன்னு மேனாவை கொண்டு வரார். ஹே மேனாத்மஜே ஸ்ரீ காமாட்சி, உன்னுடைய ஹாசப்பிரபா சாதுரி, உன்னுடைய புன்னகையின் ஒளியினுடைய கிரேட்னஸ் ஆனது விஜயத்தே விளங்குகிறது. எப்படியாப்பட்டது அது? எப்படியாப்பட்ட புன்னகை அது? ரசனாக்ர கேலன ஜுஷா ஸ்ருங்கார முத்ரா சகி லீலா ஜாதரதே பாஷாயாஹ நியமஸ்நானாய பாஷான வாக். இந்த வாக்கு என்னும் பெண்மணி இங்கே இருக்கா, நாக்கின் நுனியில் தாண்டவமாடுற. ரசனாக்ர கேலன ஜுஷா, நாக்கின் நுனியில் தாண்டவமாடும் ரசனாக்ர கேலன ஜுஷஹான. ஜுஷஹாங்கிறது நேரத்தில் பிடிக்கும். என்ன பிடிச்சிருக்கு? நாக்கின் நுனியில் விளையாடுவதை தன்னுடைய கேளிக்கையாக கொண்டுள்ள பாஷாயாக வாக்கு. எப்படியாப்பட்டவள்? ஷிருங்கார முத்ரா சகி லீலா ஜாதரதே. நாக்கின் நுனியில் மாத்திரம் விளையாடுறதில்ல, ஸ்ருங்கார முத்ரை ஸ்ருங்காரத்தின் லக்ஷணம் என்னும் தோழியினுடன் விளையாடுவதில் எப்பொழுதும் மனத்தை பறிக்கொடுத்தவளா இருக்கும் வாக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வாக்கு உன்னுடைய வாயிலேந்து வர வாக்கு இருக்கே, அதுல ஸ்ருங்காரம் பொங்கி இருக்கு. ஸ்ருங்காரம்ங்கிறது இந்த இடத்துல பரம காருண்யத்தையும் சேர்த்துன்றது, பரம அன்பையையும் பரம பிரேமையையும் சேர்த்துக்கிறது. பரம பிரேமை இந்த இடத்துல ஸ்ருங்காரம்னு எடுத்துக்கணும். அந்த உன்னுடைய நாக்கின் நுனியில் விளையாடுவதில் ஆசை கொண்டு, அது மட்டுமான்னா லீலா ஜாத ரதேஹே விளையாட்டில் இன்னொருத்தரோட விளையாடுறதுலேயும் ஆசை. யாரு? ஸ்ருங்கார முத்ரா சகி. ஸ்ருங்காரத்தின் லக்ஷணம் என்னும் தோழியுடன் விளையாடுவதில் ஆசை கொண்டிருக்கிற பாஷாயாக வாக்குக்கு. சரி, இந்த வாக்குக்கும் புன்னகைக்கும் என்ன சார் சம்பந்தம் அப்படின்னா, இருக்கே சார், இந்த வாக்கு ஸ்நானம் பண்ணுறதுக்கு இருக்கிற நதி தான் இந்த புன்னகை. என்ன அர்த்தம்? இந்த புன்னகையை தாண்டிண்டு அம்பாளோட வாக்கு வருது. அம்பாள் ஒரு வாயால் ஒரு வார்த்தை சொல்லணும்னு வாயை திறந்தாள்னா அவளுடைய நாக்கிலேந்து வெளிவர வாக்கு அந்த புன்னகையை தாண்டி புன்னகையில் முங்கி புன்னகையினால் நனைக்கப்பட்டு இந்த புன்னகையின் ஒளியோடும் காருண்யத்தோடையும் சேர்ந்து வெளியில் வருது. ஒரு நல்வார்த்தை சொல்லுமா எனக்குன்னு அம்பாளை பார்த்து கேட்கணும். திருவாய்த்திர ஒரு வாக்கு அழின்னு அன்னைக்கு சொன்னோமே, அந்த மாதிரி ஒரு வாயை திறந்து அம்மா ஒரு நல்வார்த்தை உன்னை காப்பாத்துறேன்டா அப்படின்னு ஒரு நல்வார்த்தை சொல்லுமான்னு கேட்கணும். அந்த நல்வார்த்தை நீ எனக்கு சொல்லணுங்கிறதுக்காக நான் உங்கள் அம்மா உறவை இழுத்து உன்னை கொஞ்சம் ப்ரைஸ் பண்ணேன். அது நல்வார்த்தை இருக்கே, அந்த வார்த்தை எப்படியாப்பட்டது? ரசனாகிர கேலன ஜுஷா, நாக்கின் நுனியில் தாண்டவமாடுவதில் தன்னுடைய விருப்பத்தை கொண்டது. ஸ்ருங்கார முத்ரா சகி லீலா ஜாத ரதேஹே பாஷாயாக.
சுகேன நியம ஸ்நானாய நித்தியம் அது ஸ்நானம் பண்ணணுமோ இல்லையோ எப்படி சுகேனா ஆனந்தமாக ஸ்நானம் பண்ணுறதுக்காக இருக்கிற காடானந்த தரங்கிதா காடா சிசிரா ஸ்ரோதஸ்வினி தாவகி ஸ்ருதி சிசிரா ஸ்ரோதஸ்வினி குளிர்ந்த நதி எது நியம ஸ்நானாய சுகேன நியம ஸ்நானாய சிசிரா ஸ்ரோதஸ்வினி நன்னா ஆனந்தமாக குளிக்கிறதுக்காக இருக்கிற குளிர்ந்த நீரோடை எது அதை சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி இன்னொரு அப்ஜெக்டிவ் சுதாமயி அமிர்தமயமாக இருக்கு. அமிர்தமயமான குளிர்ந்த நீர்நிலை எதற்கு? இந்த பாஷா இந்த வாக்குக்கு நித்திய ஸ்நானத்துக்காக இருக்கு. அதில் என்ன அலை அந்த நீர்நிலையில்? காடானந்த தரங்கிதா. காடனா ஆழ்ந்த, திக் ஃபார்ம் டீப்னெல்லாம் அர்த்தம். இப்படி ஆழ்ந்திருக்கிற ஆனந்தம் என்னும் அலைகள், ஆனந்தத்தையே அலைகளாக கொண்ட அமிர்தமயமான குளிர்ந்த நீர்நிலை ஒன்றுல இந்த வாக்கு நித்திய ஸ்நானம் பண்ணுறது. அது என்னது? அதுதான் மா ஹாச பிரபா சாதுரி. உன்னுடைய புன்னகையின் ஒளியின் அழகு இருக்கே, அது எப்படியாப்பட்டது? உன்னுடைய வாக்கு என்னும் பெண்ணானவள், அவள் எப்படியாப்பட்டவள்? உன் நாக்கின் நுனியில் தாண்டவமாடுவதில் மனத்தை கொண்டவள், ஸ்ருங்காரம் என்னும் தோழியோடு எப்போதும் விளையாடின்றிருக்கிறவள், அப்படியாப்பட்ட அந்த வாக்கானவள் நித்திய ஸ்நானம் பண்ணுறாளே, அது எந்த ஜலத்தில்? அம்மா அது ஒரு நீர்நிலை. அது என்ன நீர்நிலை? அமிர்தமயமான நீர்நிலை, குளிர்ந்த நீர்நிலை. ஆனந்தம் என்பதையே, ஆழ்ந்த ஆனந்தம் என்பதை அலையாக கொண்ட நீர்நிலை. அந்த நீர்நிலை வேறு எதுவும் இல்லை, உன்னுடைய புன்னகையின் ஒளியின் அழகே அந்த நீர்நிலை. அந்த நீர்நிலையில் முங்கி நனைந்து முழுக்க ரொம்பி வருது உன் வாக்கு வெளியில். அம்மா அது என்றும் விளங்குகிறது. என்ன இன்டைரக்டாக சொல்கிறார்? அப்படி ஒரு வாக்கை எனக்கு சொல்லுமா? அமிர்தத்தில் முங்கி வெளியில் வர வாக்காக இருந்தால் என்ன பண்ணும்? தாபத்தில் இருக்கிற என் மனசை சாந்தப்படுத்துமோ இல்லையோ? என் மனம் குளிர எனக்கு ஒரு வாக்கு அருளப்படாதா? நீ காப்பாத்துறேண்டா உன்னை, குழந்தை கவலைப்படாதேன்னு உன் வாயை திறந்து சொல்லப்படாதா? பவானி துவம் தாசே மயி விதர திருஷ்டிம் சகருணாம். அம்மா இந்த தாசனிடத்தில் கருணையான உன் திருஷ்டியை போடுன்னு அவன் கேட்டானோ இல்லையோ? நீ பவானிங்கிற வார்த்தையை கேட்டு, பவானி பவாவ பவாவன்னு சொல்கிற வர்பாத எடுத்துட்டு, நீ நானாக ஆகுகைன்னு அவனுக்கு சாயுஜத்தை கொடுத்தவள் இல்லையா? அப்படி ஒரு நல்வார்த்தை சொன்னியோ இல்லையோ பவானின்னு? அப்படி ஒரு நல்வார்த்தை சொல்லி எனக்கு சாயுஜ்யத்தை கொடுக்கப்படாதா அப்படின்னு அம்பாளை பார்த்து, பாஷாயா ரசனாக்ர கேலன ஜுஷஹ ஸ்ருங்கார முத்ரா சகீ லீலா ஜாதரதே சுகேன நியம ஸ்நானாய மேனாத்மஜே ஸ்ரீகாமாட்சி சுதாமயீவ சிசிர ஸ்ரோதஸ்வினி தாவகீ காடானந்த தரங்கித விஜயதே ஹாச பிரபா சாதுரின்னு சொன்னார். இதோட இன்னி கிளாஸை இங்கே நிறுத்திப்போம். நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா.